வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இசேவை மையம், அதாவது இசேவை மையத்தை மூலமாக எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உருவாக்குவது, அடுத்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக எப்படி கேன் நம்பர் ரெடி பண்ணுறது, இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வந்து மொபைல் மூலம் அப்ளை பண்ணுறது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தபடியாக இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இத்தனை சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறோம், இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழாக இருக்கட்டும், இது போல் சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஆன்லைனில். அப்ளை பண்ணோடனே அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்பர்கள் சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் சரி, இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து எப்படி அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் ப்ரௌசர் போய்க்கோங்க. கூகுள் எந்த ஒரு ப்ரௌசர்னா போய்க்கோங்க. போயிட்டு இந்த ஒரு இதை டைப் பண்ணி TNE7 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதுபோல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும், ரீடைரக்ட் ஆகும். எல்லாம் ரீடைரக்ட் ஆனவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் லாகின் அப்படின்ற பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு லாகின் ஐடி இருக்கும். ஓகேங்களா, இந்த இசேவை மையத்தோட லாகின் ஐடி இருக்கும். அந்த இசேவை மையத்தோட லாகின் ஐடியை வச்சுட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா போட்டுக்கோங்க, உங்கள் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க, யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா, லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்றது இருக்குது, சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது, அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஒரு செக் ஸ்டேட்டஸை நம்ம வச்சு நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ண பிறகு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கும்போது சம்திங் இந்த எரர், ஒருவேளை உங்களோட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் கூட ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஒரு இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்கான்ற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் ஸ்டேட்டஸ் அப்புறம் தான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணவொடனே எனக்கு நம்பர் கேட்குது, அதாவது அப்ளிகேஷனோட நம்பர் கேட்குது, அப்ளிகேஷனோட நம்பர் கேட்குங்களா. அந்த அப்ளிகேஷனோட நம்பரை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணாலுமே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு அது வந்து உங்களோட மொபைலுக்கு எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வந்துச்சு, அதே போல் அந்த மொபைல் நம்பருக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பப்படும். அந்த மெசேஜ் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து அனுப்புவாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 digit பக்கம் இருக்கும் நம்பர், TN சம்திங் சொல்லிட்டுருக்கும், TNE அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 digit 50 digit இருக்கும். டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு நீ ஃபேச் அப்படின்னு இந்த பச்சை கலரில் இருக்கிறதுல ஃபேச் அப்படின்றத அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணிடும், உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கா இல்லை ப்ராசஸில் இருக்கா இல்லை வந்து அப்ரூவ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து காட்டிடும். ஓகேங்களா, இது மூலமாக வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குல்ல இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எதனால் பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா. நீங்கள் வந்து மறுபடியும் ரீட்ரை கொடுத்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து மறுபடியும் வந்து உங்களோட ஃபார்ம் அப்படின்றது ஏற்றுக்கப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கலாம். ஸோ இது போல் என்ன நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்குது இதே போல் விஷயங்களாக உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம போடக்கூடிய வீடியோஸை வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.